ஹலோ வீவோஸ், இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா, ஒரே குடும்பத்துக்குள்ளே கள்ளக்காதல் விவகாரம் ஏற்படுறதுனால அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுது. அப்படி ஒரே குடும்பத்தில் ஏற்பட்ட கள்ளக்காதலால் நடந்த மிகப்பெரிய பிரச்சனையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விழுப்புரம் ராஜகோபால் தெருவை சேர்ந்தவர் தான் சேகர் மற்றும் அவங்களோட மனைவி சித்ரா. சித்ராவுக்கு வயது 39, சேகர் இறந்து போயிட்டாரு. இந்த நிலைமையில தான் சித்ராவுக்கு கௌசல்யா மற்றும் சக்திவேல் அப்படின்ற இரண்டு பிள்ளைகள் இருக்காங்க. கௌசல்யாவுக்கு திருமணம் ஆயிடுச்சு. மகன் சக்திவேலுக்கும் திருமணமாகி தனி குடும்பம் போயிட்டாரு. கௌசல்யா, சித்ரா மற்றும் கௌசல்யாவோட கணவர் சோனு சர்மா மூன்று பேரும் ஒரே வீட்டில் வாழ்ந்து வராங்க. இந்த நிலைமையில தான் மகள் கௌசல்யாவோட கணவனான சோனு சர்மாவுக்கும் மாமியார் சித்ராவுக்கும் கள்ளக்காதல் ஏற்பட்டிருக்கு. மருமகன் மாமியார் ரெண்டு பேருமே கௌசல்யா இல்லாத நேரத்தில் உல்லாசமாக இருந்திருக்காங்க. இவங்களுக்குள்ள கள்ளக்காதல் நீடிச்சு வந்திருக்கு. மருமகன் சோனு சர்மா அவர்கள் மாமியார் சித்ரா மேலே ஒரு மோகமாக தான் இருந்திருக்காரு. இந்த நிலைமையில தான் சித்ரா தன்னோட மருமகனை விட்டுட்டு வேறு ஒரு நபர் கூட கள்ளக்காதலில் ஈடுபட்டாங்க. மாமியார் சித்ராவுக்கும் விழுப்புரம் காந்தி சிலை அருகே இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் பணிபுரியக்கூடிய பாலமுருகன் அப்படின்ற ஒரு நபர் கூட கள்ளக்காதல் ஏற்பட்டுருச்சு. புது கள்ளக்காதலனான பாலமுருகன் கூட அடிக்கடி சித்ரா உல்லாசமாக இருந்திருக்காங்க. இதனால தன்னோட மருமகன் சோனு சர்மாவை அவங்க தவிர்த்து வந்திருக்காங்க. சோனு சர்மாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. மாமியார் என்னதான் பண்றாங்க அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்போது தான் இரண்டாவதா பாலமுருகன் கூட காதல் ஏற்பட்டிருக்கதா தெரிய வந்திருக்கு. பாலமுருகனை அவங்க திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. அதனால மருமகனை சந்திச்சு உல்லாசமாக இருக்கதவே சுத்தமாக நிப்பாட்டாங்க. இதனால கோவப்பட்ட சோனு சர்மா அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, நேராக மாமியார் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு. மாமியாரோட புது கள்ளக்காதலனான பாலமுருகன் வந்து எதுக்காக என்னோட மனைவி கூட சண்டை போடுற அப்படின்ற மாதிரி சோனு சர்மா கூடயும் சண்டை போட்டிருக்காரு. சோனு சர்மா மற்றும் பாலமுருகன் ரெண்டு பேருக்கு இடையில மோதல் அதிகமாகி மருமகன் சோனு சர்மா என்ன பண்ணியிருக்காருனா, மாமியாரோட கள்ளக்காதலன் பாலமுருகனை கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டாரு. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ கத்தியால குத்திட்டு தலைமறைவான மருமகன் சோனு சர்மாவை காவலர்கள் தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய கள்ளக்காதலால நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.